ஆனா பட்டாம்பூச்சிகள் எப்படி வந்து ஒரு புலி சிங்கம் யானை முக்கியமானதை நீங்க பேசுறீங்களோ நான் அதை விட முக்கியமானதா பட்டாம்பூச்சிகளோ இல்ல பூச்சியை பாக்குறேன். பூச்சிகளை அதனால தான் நான் சொல்றேன், பூச்சி இரட்டிகளை நம்ம பயன்படுத்தல, பூச்சிகளை கொல்ல வேண்டிய சூழ்நிலை நமக்கு கிடையாது, கொல்லவும் முடியாது. முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, இயற்கையோடு ஒன்றி எப்படி வாழ்ந்தாங்க நம்ம தெரிஞ்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி. இங்க பயிர் வளர்க்கறதுலேருந்து நம்ம வீடு கட்டுறது கட்டுமானதுல வாழ்க்கையே ரொம்ப அதிசயமானது. இந்த பட்டாம்பூச்சி மாதிரி இல்ல குருவிகள் மாதிரி இல்ல யானைகள் மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே இந்த பிரபஞ்சத்துல ஒரு ரோல் இருக்கு. இதை நீங்க செய்யறது மூலயமா அது இங்க அது வாழ்ந்துக்குது, இந்த சமூகத்தை இல்லை இந்த பிரபஞ்சத்தை வாழ வைக்குது. ஒரு பட்டாமிச்சு கொண்டீங்கன்னா ஒரு சிறுத்தையை கொண்டா என்ன தண்டனை இருக்கோ அது தண்டனை ஒரு பட்டாமிச்சு கொண்டா உங்களுக்கு இருக்குது. இது லாவலே இருக்குது. தேனி எப்படி வந்து மகரந்தத்துக்கு உதவி பண்ணுதோ அதே மாதிரி பட்டாமிச்சோட ரோல் என்னென்னா அந்த நம்மளுக்கு விவசாயத்துக்கு உதவி பண்ணுது. ஆனால் நம்ம அதை யாரும் கண்டுக்கிறது கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு பூச்சி என்னமோ இல்லை பட்டாமிச்சியோ ஒரு தாவரத்தோடு தொடர்புடையது. இந்த தாவரம் இறந்து போச்சுன்னா அந்த அந்த பட்டாமிச்சி இறந்துடும். உழவேண்டி உணவிலை நேர்களுக்கு வணக்கம். நான் உழுதுன் சுந்தர் பேசுகிற பாண்டிச்சேரியிலேருந்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தோட்டம், அதாவது தற்சார்பு வீட்டு தோட்ட பயிற்சி நம்ம இதை தோட்டம் நடக்க போகுது இங்கே ஏம்பலத்தில். இந்த பயிற்சியோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்கு தேவையான உணவை நஞ்சு இல்லாமல் உற்பத்தி பண்ணி சாப்பிடணும். அதுக்கு நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த புறக்கடைன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை எப்படி பயன்படுத்தணும் அதுக்கான நுட்பங்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க வரோம். பட்டாம்பூச்சை பற்றி தனியாக ஸ்கூல்ல எல்லாம் போய் எடுத்திருக்கீங்க, கிளாஸ் எடுத்திருக்கீங்க. பட்டாம்பூச்சை பற்றியும் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்களேன், ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அதை கேட்குறதுக்கு. ஏன்னா நான் இப்போ எனக்கு வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி, அதுக்காக தான் நான் பேர் என்னோட இதே வந்து கோர்ஸே வந்து நான் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு தான் படிச்சது. ஏன்னா நான் அதை பண்ணவே இல்லை. அதில் இருந்தால் கொஞ்சம் ட்ராவல் பண்ண வரணும், 3 வருஷத்தில் ஃபுல்லாகவே இருந்தேன். அதில் குழந்தைங்களுக்கு பட்டாம்பூச்சி சொல்லித்தருது, இயற்கை சார்ந்த பயிற்சி அடிக்கிறது, அது நேச்சுரல் எஜுகேஷன் சொல்லுவோம் நாங்கள் அதை. ஒரு ஒரு குளம் குட்டை இருக்குன்னா அதில் எந்தெந்த மாதிரியான மரங்கள் இருக்கும், அந்த மரத்தில் என்ன மாதிரியான பறவைகள் வந்து உட்காரும், அது எப்படி முட்டை இடும், அது எப்படி குஞ்சு பொறிக்கும், அது அந்த உணவுகளை பாம்பை பற்றி இல்லை பள்ளியை பற்றி பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி மட்டும் கிடையாது, நாங்கள் நிறைய ஆய்வு பண்ணியிருக்கோம். அதில் பட்டாம்பூச்சி கொஞ்சம் அதிகம். இங்கே பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வயதுக்கு மேற்பட்ட பட்டாம்பூச்சி நாங்கள் ஆவணப்படுத்திருக்கோம். அதோட ஒவ்வொரு எந்த செடியில் அது முட்டையிடும், அதோட கேரக்டர் என்ன, அது எந்த அதோட லைஃப் சைக்கிள் எத்தனை நாள் வாழும், இது எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் ஆவணப்படுத்தி வச்சிருக்கோம். அது ஒரு புத்தகமாக பண்ணுறதுக்கான வேலையை செஞ்சு, ஆனால் நான் இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னால் செய்ய முடியல. ஆனால் அது ரோல்ன்றது என்னென்னா ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ரோல் இருக்கும். இந்த இப்போ ஒரு செடி வந்து ஒரு அந்துப்பூச்சி, அதாவது இப்போ நெல்லிருந்து மற்ற பெரும்பாலும் நம்மளுக்கு பயிரில் பிரச்சனைன்னு பார்த்தா அந்துப்பூச்சியால் தான் வரும். அது பட்டாம்பூச்சியோட ஒரு குடும்பத்தில் கூட ஒரு ஒரு பூச்சினும். அதாவது இது பட்டாம்பூச்சி சொல்கிறேன், இதில் வந்து அதை எப்படி சொல்கிறது, இது பகலில் வரும் பட்டாம்பூச்சி, ஈவினிங்கில் வர்றது பார்த்தீங்கன்னா அந்துப்பூச்சி. அதுங்க தான் என்ன பண்ணும், நம்மளோட எல்லா செடியிலையும் முட்டையிடும். அதில் மந்து பூச்சிலிருந்து வரக்கூடிய புழு தான் என்னது நம்மளுக்கு பெரிய தொந்தரவாக இருக்கும். பெரும்பாலும் அந்த புழுக்கள் தான் நம்மளுக்கு இருக்க காய்கறியோ இல்லை பழத்தையோ இலையோ சாப்பிட்டுட்டு தொந்தரவு கொடுக்கூடியது. ஆனால் இது வந்து எப்படின்னா அதிகமாக இருக்கும்போது வரும். இந்த மோனோ கிராப்பிங் எங்கெல்லாம் பண்ணுறாங்களோ இங்கே அதிகமாகும், பிரச்சனை கொடுக்கும். ஆனால் அந்த பட்டாம்பூச்சியோட இது என்னென்னா பட்டாம்பூச்சியும் வந்து அதே கேரக்டர் தான். ஆனால் அது பெரும்பாலும் என்னென்னா நம்ம உணவு பயிர்கள் வராது, உணவு பயிரில் கம்மியாக தான் இருக்குது. பட்டாம்பூச்சிகளோட இப்போ மஞ்சள் செடினா மஞ்சள் செடிக்கு ஒரு பட்டாம்பூச்சி இருக்குது, இஞ்சிக்கு ஒரு பட்டாம்பூச்சி இருக்குது. அந்த பட்டாம்பூச்சி இஞ்சியில் மட்டும்தான் முட்டையிடும், அந்த புழு வந்து இஞ்சியில் இருக்க இலையை மட்டும் தான் சாப்பிடும், அதிலே கூட்டு புழு வரும், அதுலேருந்து பறந்து போயிடும். ஆனால் அந்த பட்டாம்பூச்சி என்னென்னா நமக்கு மெயினாக உதவி பண்ணுது, தேனி எப்படி வந்து மகரந்தத்துக்கு உதவி பண்ணுதோ அதே மாதிரி பட்டாம்பூச்சியோட ரோல் என்னென்னா அந்த நம்மளுக்கு விவசாயத்துக்கு உதவி பண்ணுது. ஆனால் நம்ம யாரும் கண்டுக்கிறது கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு பூச்சி என்னமோ இல்லை பட்டாம்பூச்சியோ ஒரு தாவரத்தோடு தொடர்புடையது. இந்த தாவரம் இறந்து போச்சுன்னா அந்த அந்த பட்டாம்பூச்சி இறந்துடும். ஏன் அப்படின்னா இந்த தாவரம் இந்த இதில் மட்டும் தான் முட்டை எடுத்து தெரியாது. இப்போ ஒரு வகையான பேர் இருக்குன்னு வச்சுங்க, இப்போ உளுந்து காராமணி தட்டப்பேர்லாம் இருக்குல்ல, இதில் ஒரு வகையான பட்டாம்பூச்சி முட்டையிடும். அந்த பட்டாம்பூச்சி அந்த உளுந்து இனம் அழிஞ்சிருச்சு, இல்லை அந்த ஏதோ ஒரு மரம்னு வச்சிங்களேன், அந்த மரம் இனம் அழிஞ்சிருச்சுன்னா அந்த பட்டாம்பூச்சி அழிஞ்சிடும். ஏன் அப்படின்னா அதோட முட்டையிடுறதுக்கு இந்த இலை தான் தேவை. இந்த இலையில மட்டும்தான் அந்த புழு வருது இல்லையா, அந்த புழுக்கு இந்த இலையை தவிர வேறு இலையை சாப்பிட தெரியாது. நீங்கள் அதே புழு வந்து கீழே எடுத்து இந்த இலையில வச்சிங்கன்னா சாப்பிடாது. அதோட இயல்பே எப்படின்னா இது இது இதுதான் அதோட இது. அப்போது ஒரு ஒரு தாவ ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தில் என்னது முழுமையாக சார்ந்துருக்குது பட்டாம்பூச்சி பொறுத்து. அதனால் ஏன் நாங்கள் பட்டாம்பூச்சி பாதுகாக்க சொல்கிறோன்னா பட்டாம்பூச்சி பாதுகாக்கிறதுனால இன்னொரு தாவரம் பாதுகா இந்த உயிர் இந்த இதுலேருந்து வெளியே போகிறதுக்கு உதவி பண்ணுது. அப்போ இந்த விஷயம் நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. பட்டாம்பூச்சி நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன வயசில் பெரும்பாலும் பசங்க விளையாடுறதா அடித்து பிடிச்சி கொன்று அது இது பண்ணுறோம் இல்லையா, இது ஒரு இயல்பாக இருக்குது. ஆனால் பட்டாம்பூச்சிகள் எப்படி வந்து ஒரு புலி சிங்கம் யானை முக்கியமானதை நீங்கள் பேசுகிறீங்களோ நான் அதை விட முக்கியமானதாக பட்டாம்பூச்சிகளோ இல்லை பூச்சியை பார்க்குறேன். பூச்சிகளை அதனால தான் நான் சொல்கிறேன், பூச்சி இரட்டிகளை நம்ம பயன்படுத்தல, பூச்சிகளை கொல்ல வேண்டிய சூழ்நிலை நமக்கு கிடையாது, கொல்லவும் முடியாது. அப்போ இந்த பட்டாம்பூச்சிகளை நம்ம பாதுகாக்கிறது மூலயமா இன்னொரு தாவரம் பாதுகாக்கப்படுது அப்படின்ற விஷயத்தை நம்ம பிரச்சாரமாக கொடுத்துட்டே இருக்கும். குறைச்சா அது வர வைக்கிறதுக்கான என்ன பண்ணணும், பட்டாம்பூச்சிகள் ஒரு ஒரு இடத்துல அதிகமாக நம்ம பட்டாம்பூச்சி பார்த்தா நான் சொல்லுவோம், இந்த இங்கே வந்து ரொம்ப இயற்கை சூழல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இங்கே எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் அப்படின்னா பட்டாம்பூச்சி அங்கே இருக்கும்போது சொல்லுவோம். அப்படியே அவங்க ஒரு சிங்க நிற்கும் போது சொல்ல முடியுமா அதை, நீங்கள் அதை சொல்ல மாட்டீங்க, எப்பயுமே சொல்ல முடியும். ஆனால் பட்டாம்பூச்சி இருந்தால் சொல்ல முடியும். அப்போ ஒரு இயற்கையோட அந்த சூழ்நிலையை ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு குறியீடாக அந்த பட்டாம்பூச்சி நீங்கள் எப்பயுமே காட்டிக்க முடியும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு இதை வந்து நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிற விஷயம், அதை கொள்றது நீங்கள் அதை ஒரு பட்டாம்பூச்சி கொண்டீங்கன்னா ஒரு சிறுத்தையை கொண்டா என்ன தண்டனை இருக்கோ அது தண்டனை ஒரு பட்டாம்பூச்சி கொண்டா உங்களுக்கு இருக்குது. இது லாவலே இருக்குது, Schedule 2, Schedule 4 கேட்டகரி பண்ணி வச்சுருக்கோம். எது இதெல்லாம் அழிவின் விளிம்பில் இருக்கிற பட்டாம்பூச்சிகளை அந்த பட்டாம்பூச்சிகளை ஷெடியூல் பண்ணி அதை கொல்லக்கூடாது, அதை பாதுகாக்கணும்னு சொல்லி சட்ட விதிகள் இருக்குது. ஆனால் இது யாரும் அப்ளை பண்ணுறதில்ல. நம்ம தெரியாமல் நீங்கள் நிறைய பட்டாம்பூச்சிகளை கொள்கிறோம், ரசாயனம் அடிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் அதனால நிறைய விஷயங்கள் ப்ளஸ்ஸாக இருக்குது.
ஒவ்வொரு இது நகரமுமே இங்கே ஒரு ஒரு பூச்சி ஒரு விஷயத்த செய்யுதுன்னா அதனால் இந்த பிரபஞ்சத்தில் பெரிய ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம தான் நினச்சிட்ருப்போம் அது ஏதோ ஒரு அத்தனோட வேலையை செஞ்சுட்டு இருக்கணும் அப்படி கிடையாது. இந்த பட்டாம்பூச்சி மாதிரி இல்லை குருவிகள் மாதிரி இல்லை யானைகள் மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ரோல் இருக்குது. இதை நீங்கள் செய்கிறது மூலயமா அது இங்கே அது வாழ்ந்துக்குது, இந்த சமூகத்தில் இந்த பிரபஞ்சத்தை வாழ வைக்குது. அப்போ நம்ம அதை இது இப்போ இதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா பூச்சிகளை இங்கே பங்கீடு பண்ணி ஏன் கொடுக்கணும், ஒரு சில சொல்லுவாங்க நான் அதில் ஸ்ப்ரே அடித்தா செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இந்த உலகத்தில் எதையுமே சாவடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா எந்த ஒரு உயிரினத்துக்கு வாழ்நாள் கம்மியாக இருக்குதோ அந்த உயிரினத்தை இந்த பிரபஞ்சத்துலேருந்து வெளியே அனுப்ப முடியாது. அது ஏன் தெரியுமா? ஒரு கொசு உங்களால் ஏன் அழிக்க முடியலன்னு தெரியுதா? மல்டிப்ளை பண்ணுது. அதாவது நீங்கள் ஒரு மனுஷன் இன்னொரு ஒரு மனுஷனாக ஆகுது எத்தனை தலைமுறைன்னு சொல்கிறோம்ல, தலைமுறைக்கு எத்தனை ஆண்டு காலம் ஆகுது? 30-35 வருஷம் தான் வச்சுக்கிங்க. ஆனால் ஒரு கொசு இருக்குல்ல, இந்த 35 வருஷத்தில் கொசு எத்தனை தலைமுறை வரும் கணக்கே இல்லைல்ல. அப்போ எப்படி நீங்கள் உங்களை அதை அழிக்க முடியும்? உங்களால் அது வீரியமாயிட்டே இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறை போகுது 30 வருஷம் ஆனால் தான் உங்களோட மரபுக்கு வந்து கடத்தி அது வீரியமாகி கொண்டு போகிறீங்க. அது ஒரு நீங்கள் இறக்கிறதுக்குள்ளே அதுக்கு லட்சக்கணக்கான வருஷத்தை தலைமுறை கடந்துட்டுருக்கு. அதோட மரபு எவ்வளோ வீரியமாக இருக்கும், அது எப்படி நோய்களை எதிர்த்து வாழ்ந்துருக்கும், அதை எப்படி உங்களால் கொள்ள முடியும்? இது புரியுமா உங்களுக்கு யாருக்காவது? இது யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? எந்த பூச்சி மருந்து அடிக்க நீங்கள் அடிக்கிற கலைக்குள்ளியாக இருக்கட்டும், கலையை அதே தான் கலையை அடிக்கிறீங்களே அந்த கலைக்குள்ளி கொள்ள முடியுமா? ஒரு உயிரினத்தை இங்கே வெளியே எடுக்க முடியுமா? அப்படி எடுக்க முடியாது. என்ன ஆகும்னா வீரியமாகும். ஒரு நோய் வந்தால் என்ன ஆகுறீங்க? கெப்பாசிட்டி எடுத்துட்டு அடுத்து கொரோனா தான் இதாவது. நான் இப்போ நல்லா ஆகிட்டேன், நான் வந்து கஷாயம் குடிச்சிட்டேன்னு சொல்கிறீங்களே, அந்த மாதிரி தான் இந்த இது. இங்கே இப்போ 100 பூச்சிக்கு அடிப்பீங்க, கலைக்குள்ளி அடிப்பீங்க, வராமல் இருக்குன்னு பார்த்து அடுத்த 2வது வருஷம் மறுபடியும் பார்த்து அடுத்த சீசனில் நல்லா கிளை வரும், இன்னும் வீரியமாக வரும். அப்போ டோஸ் என்ன பண்ணுவீங்க? இன்னும் 50 ml சேர்த்து அடிப்பீங்களே தவிர கம்மியாலாம் அடிக்க முடியாது. பூச்சி வெரைட்டிகளும் அதே தான், கலைக்கொல்லிகளும் பூச்சி கொல்லிகளும் அதே தான். இந்த பூச்சி கொல்லிகள் ஃபஸ்ட் டைம் அடிக்கும்போது ஏதோ 1-2 டேரெக்டாக மட்டும் செத்து போயிடும், அந்த லைட்டாக சுவாசிட்டு வெளியே போகுதுல்ல, அது என்ன பண்ணுவோம்? இதை நம்ம எதிர்த்து எப்பறா வாழ்றது? அப்போ அடுத்த தலைமுறை வரும்போது அந்த ஆற்றலை கொடுத்து தான் அந்த முட்டையில் இட்டுட்டு போகும். அந்த பூச்சி வருதுல்ல, அது நீங்கள் அடிக்கிற கலை பூச்சி கொல்லிக்கெல்லாம் சாகாது, இன்னும் வீரியமாக இருக்கும். அப்போ தான் இன்னொரு டோஸ். நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா ரொம்ப எளிமையாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை வீரியமாக்கிட்டே இருக்கீங்க. அப்போ அது சாகவும் சாகாது, அழியவும் அழியாது, உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது கட்டுப்படுத்த முடியாத கையளவுக்கு போயிட்டுருக்கு. அதை இப்போ என்ன பண்ணிருக்காங்க, கொசு இன்னொரு கொசு கண்டுபிடிக்கிறாங்க, அது ஏதோ முட்டை இது பண்ணுற உருவாக்குற கொசு இதை உருவாக்குறாங்க. இது எவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டு பண்ணு உங்களுக்கு தெரியுமா? இது இங்கே எல்லாமே உங்களோட கண்டுபிடிப்புகள் எல்லாமே என்னென்னா இந்த இயற்கைக்கு எதிரானதாக இருக்கும். எப்பயுமே ஒரு நம்மளை வளர்ச்சி நினைக்கிற இல்லை அறிவாளித்தனம்னு நினைக்கிற எல்லாமே ரொம்ப எளிமையாக சிந்திச்சு பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை இங்கே கொண்டு கொடுத்துட்டே இருக்குது. அப்போ நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, இயற்கையோடு ஒன்றி எப்படி வாழ்ந்தாங்க நம்ம தெரிஞ்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி. இங்கே பயிர் வளர்க்குறதுலேருந்து நம்ம வீடு கட்டுறது கட்டுமானதுலாம் வாழ்க்கையே ரொம்ப அதிசயமானது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பறவையை பார்த்தா தெரியுங்க அது என்ன பண்ணுது, அழகாக அதோட வேலை உணவு எடுத்துக்குது, இனப்பறக்கம் பண்ணுது, முட்டையிடுது, அதுலேருந்து வருது, அதோட சூழலில் விதைகள் அங்கங்கே. இப்போ எங்கள் சொல்கிற மிளகா செடி நிறைய என்ன பண்ணால் அந்த பறவை தான் காலையில் வந்தோன்னா கை கையான கத்திட்டு இந்த இருக்கிற மிளகா இதெல்லாம் தின்றுவாங்க, தின்ட்டு போய் எங்கே பார்த்தாலும் மிளகா விதையை போட்டுரும். அப்போ அதுலேருந்து வரக்கூடிய செடிகள் என்னது அவ்வளோ வீரியமாக இருக்குது. அப்போ அதுக்கான உணவு அது எடுத்துக்குது, அடுத்த உணவு அது உற்பத்தி பண்ணுறதுக்கான வேலையை செய்யுது, அதோட இனப்பறக்கமும் பண்ணிக்குது. அப்போ தனக்கான விஷயம் ரோல் என்னன்றது என்ன பண்ணுது, அது பார்த்துக்குது. அங்கே போய் போட்டி போடல, அது எந்த ஒரு உணவு குருவி போய் அடிக்கலை, எதுவும் பண்ணல, அது ஒரு தனக்கான இது எல்லாத்தையும் அது பண்ணி சரியாகல. ஆனால் மனுஷன் மட்டும் என்ன ஆகுறான்னா தேவையில்லாத எல்லாத்தையும் தலையில் ஏற்றி சுமிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பெரிய ஈகோ இருக்குது, நிறைய வந்து ஒரு சமூகத்தில் பெரிய ஆளாகணுன்றது நிறைய கை இவங்க வச்சுருக்காங்க. பெரிய தண்ணி அடிக்கும் மாதிரி வீடு கட்டணும், நம்ம இவ்வளோ பெரிய கார் வச்சுருக்கணும், இவ்வளோ ஒரு கட்டு ஒரு இது சொல்கிறோம்ல, அது பக்கத்து வீட்டுக்கு கார் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கார் வாங்கியே ஆகணும். ஆகிறோம்ல, ஏன் காருன்றது அவசியம் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கலாம், நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய பயணம் பண்ணுற நீங்கள் நபர் அப்படின்னா உங்களுக்கு கார் தேவைப்படும், நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் சைக்கிளில் போகிறதையும் உங்களுக்கு நேரம் இல்லைனா உங்களுக்கு எது கார்? மாசத்தில் ஒரு டைம் நீங்கள் கார் ஓட்டுற வரா உங்களுக்கு எது கார்? நீங்கள் ஒரு டாக்ஸியில் போய்க்க முடியும். அப்போ பக்கத்து வீட்டில் வாங்கிட்டோம் இல்லை, இங்கே பக்கத்து வீடு கட்டுறதா நம்ம வீடு கட்டுறோம். பக்கத்து நான் வந்து நானும் கூற வீட்டில் தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் ஓட்டு வீடு கட்டினா நான் ஓட்டு வீடு கட்டினேன், நான் அவன் மெத்த வீடு கட்டினா நான் என்ன பண்ணுறேன், மெத்த வீடு கட்டணும். இப்போ எது எப்படி ஆகுதுன்னா மக்களோட மனநிலை நான் அவனோட நான் குறைஞ்சிட்டேன்னு நினைக்கிறாங்க. கம்பாரிசனுக்கு காலம் கைக்கூடாதுன்னு. அப்போ என்னென்னா எது தேவை, அது உண்மையாகவே தேவைப்படுது அவங்களுக்கு, கண்டிப்பாக தேவையில்லை. நீங்கள் நல்லா ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது அவசியம் இல்லாததான் இருக்குது. ஆனால் நம்ம அதை தான் என்ன பண்ணுறோம், ரொம்ப முக்கியமாக கையில் இறுக்கி பிடிச்சிட்டு அதை நோக்கி